एनर्जी मेकानिकल एनर्जी पाकटिक एनर्जी एनर्जी पड़ी मेकानिक साउंड एनर्जी पी लाइट एनर्जी पी पाकर हीट एनर्जी so type of energy ab energy inda or type than enna heat endra ba so energy and energy inda category la varudhu appo and heat and energy eppadi work panna podu nadha inda chapter la naan kaiga podu heat energy right so idhu kuda vanda mudhalavathu concept engalukku sila so physical quantities la naan enna seiyonam define pannonam அல்லது ஒரு ஹாட் வாட்டர் எடுத்து டேபிள்ல வைக்கிறீங்க இப்போ இது 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு ஹாட் வாட்டர் இப்போ இந்த ஹாட் வாட்டரை டேபிள்ல கொண்டு வந்து வச்சிட்டு நீங்க ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறீங்க ஒரு 10 மினிட்ஸ் ஓ 20 மினிட்ஸ் வெயிட் பண்றீங்க சோ வெயிட் பண்ணிட்டு இது இந்த டெம்பரேச்சரை பார்த்தா என்ன செய்திருக்கு ரிடூஸ் ஆயிருக்கு ஏன் ரிடூஸ் ஆயிருக்கு என்ன இது 100 டிகிரி செல்சியஸ்ல வச்சது பட் இந்த அட்மாஸ்பியர் என்ன டெம்பரேச்சர்ல இருக்கு இந்த சரவுண்டிங் வந்து 20 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு அப்ப இந்த சரவுண்டிங் வந்து லோ டெம்பரேச்சர்ல இருக்குதால இது ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் அப்ப இது என்ன செய்யும் இங்க இருந்து ஹீட் வந்து சரவுண்டிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அங்க ஹீட் லாஸ் இல்ல அல்லது ஹீட் இன்கிரீஸ் ஆகவும் இல்ல என்ன ரீசன் இந்த சரவுண்டிங் இன் தி டெம்பரேச்சர் இதுன்ட டெம்பரேச்சர் சேம் அப்படினா இது ரெண்டும் சேம் டெம்பரேச்சர்ல இருக்கக்குள்ள இந்த ஹாட் வாட்டர்ல இருந்து சரவுண்டிங்க்கு அல்லது சரவுண்டிங்ல இருந்து இந்த ஹாட் வாட்டருக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது நடக்கல இதிலிருந்து சரௌண்டிங்க்கு போயிருக்கிறது டெம்பரேச்சர் குறைஞ்சது
அப்ப அந்த ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து ஹீட் வெளியால போன அந்த ஆப்ஜெக்டின் ஹீட் வந்து குறையும், டெம்பரேச்சர் குறையும். அந்த சரௌண்டிங்ல இருந்து வந்திருந்த இதுன்ற டெம்பரேச்சர் கூடி இருக்கும். பட் இங்க இந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. சோ சேஞ்சஸ் ஒன்று இல்லை என்றால் என்ன நடந்திருக்கணும் என்ன சொல்லலாம்? இது ஒரு ஈக்விலிபிரியமா இருக்குது. அதாவது இங்க இருந்து அங்கேயோ அல்லது அங்க இருந்து இங்கேயோ வந்து கொண்டிருந்தால் அங்க தேர் இஸ் நோ ஈக்விலிபிரியம். இங்க இதுல ஒரு ஈக்விலிபிரியம் ஒன்று இருக்குது. இந்த ஈக்விலிபிரியத்தை நாங்க என்னன்னு சொல்ல போறோம், தெர்மல் ஈக்விலிபிரியம் சொல்ல போறோம். இதுதான் தெர்மல் ஈக்விலிபிரியம். சோ கிளியரா விளங்கிருக்கேன். எப்ப ஒன்று ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒரு பொடியில இருந்து இன்னொரு பொடி, அதாவது ரெண்டு பொடி கண்டக்ட்ல இருக்கக்குள்ள, சோ ஒரு ஹொட் பொடியில இருந்து என்ன செய்யும், அந்த டெம்பரேச்சர் டிரான்ஸ்ஃபர் ஆகும் மற்ற சிஸ்டத்துக்கு. அப்ப இங்க ஹீட் டிரான்ஸ்பர் ஒன்று நடக்கிறது என்றா அது நாங்க என்ன சொல்லிக் கொள்வோம், அந்த இப்ப இந்த ஹொட் போர்டு ஹொட் போர்டு நாங்கள் ஒரு சிஸ்டம் ஒன்று எடுத்தோம்னா அந்த சிஸ்டம் அந்த சிஸ்டமும் மற்ற சிஸ்டமும் தெர்மல் ஈக்விலிபிரியத்தில் இருக்கு. இங்க சொன்னா இந்த அவுட் போர்டரும் சரௌண்டிங், இந்த அவுட் போர்டர் ஒரு சிஸ்டம், இந்த சரௌண்டிங் ஒரு சிஸ்டம், இந்த ரெண்டு சிஸ்டமும் தெர்மல் ஈக்விலிபிரியத்தில் இருக்கு. இது கிளியர் தானே? அப்ப தெர்மல் ஈக்விலிபிரியம் இதுதான், எனது ரெண்டு சிஸ்டம் கண்டக்ட் இருக்கீங்க, தெர்மல் கண்டக்ட் சொல்லிக்கிறோம். இப்ப நாங்க இன்சுலேட் பண்ணி வச்சிருக்கீங்க இன்சுலேட் பண்ணி வச்சிருக்கிறத கண்டக்ட்ல வச்சு யோசனம் இல்லையே. அவங்க தெர்மல் கண்டக்ட்ல இருக்குது, அதாவது ஹீட் வந்து போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்குது. பட் இங்க ஒரு நெட் ஹீட் ஃப்ளோ வந்து இல்லை என்றால் அது நாங்கள் தெர்மல் ஈக்விலிபிரியம் சொல்லிக்கொள்வோம். இதுல பாருங்க இந்த வசனம் சொல்லி நெட் ஹீட் ஃப்ளோன்னு சொன்னார், ஹீட் ஃப்ளோன்னு சொல்லல, நெட் ஹீட் ஃப்ளோ ஒன்று இருந்தால் இல்லை என்றால் நெட் ஹீட் ஃப்ளோ ஜீரோவா இருந்தால் அது தெர்மல் ஈக்விலிபிரியம். அப்ப இங்க ஏதோ சிக்கல் என்னது, இப்ப பழைய வருவோம், இப்ப இந்த ஹாட் வாட்டர் எடுத்துனா 30 டிகிரி செல்சியஸ்ல இருந்தது சரௌண்டிங் 30 டிகிரி செல்சியஸ்ல இருந்தா என்ன, இப்ப இதுல ஹீட் லாஸ் இல்லைன்னு சொன்னாங்க, உண்மையா நெட் ஹீட் லாஸ் தான் ஜீரோ, என்ன இருக்கலாம் ஹீட் லாஸோ ஹீட் கெயினோ இருக்கலாம், ரிசல்ட்னா இல்ல. அதுக்கு உங்களுக்கு விளங்கி இருக்கணும் எப்படி ஹீட் லாஸ் நடந்தது அப்படின்னு. இப்ப இது 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்குது, இப்ப வேறு 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கேக்குள்ள இதுல இருந்து எப்படி ஹீட் லாஸ் நடக்குது? இது 100 டிகிரி செல்சியஸ்ல இருக்கேக்குள்ள இதுல இருந்து எப்படி ஹீட் லாஸ் நடக்குது, எப்படி நடக்குது சரௌண்டிங் ஹீட் லாஸ் எப்படி நடக்குது? அப்ப இந்த ஏர் மொலிக்யூல்ஸ் இருக்கலாம், இந்த ஏர் மொலிக்யூல்ஸ் என்ன செய்யும் இதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன செய்யும் அந்த ஏர் மொலிக்யூல்ஸ் இதுல இருந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு போகும், இதுல இருந்து கொஞ்சம் ஹீட் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நடக்கும். இப்படிதான் ஹீட் லாஸ் நடக்குது. படிப்போம் இது கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லி கதை.
இந்த ஏர் மாலிக்யூல்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்க அதுல இருந்து ஹீட்டை இவர் என்ன செய்வார் அப்சர்வ் பண்ணிக்கொள்வார். அந்த சரௌண்டிங்ல இருந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கொள்வார். அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் என்ன அப்சர்வ் பண்ணுவார். இப்படித்தான் ஹீட் லாஸ் ஹீட் கெயின் நடக்குது. இப்ப இது ரெண்டுமே 30 டிகிரி செல்சியஸ் இதுவும் 30 டிகிரி செல்சியஸ் இதுவும் 30 டிகிரி செல்சியஸ் அப்ப இப்ப இதுல இருந்து ஏர் மாலிக்யூல்ஸ் வந்து படுதல்லாம். அப்ப இப்ப ஏர் மாலிக்யூல்ஸுக்கு என்ன செய்ய தேவையில்லை ஹீட்டை கொடுக்கவோ அதாவது ஹீட் லாஸ் ஆகவோ அல்லது ஹீட் கெயினோ இருக்காது. அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் ஏர் மாலிக்யூல்ஸ் என்னதுல இருக்கு 30. ஆனா உண்டு இந்த ஏர் மாலிக்யூல்ஸ் எல்லாமே 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கோம். நாங்கள் இந்த டெம்பரேச்சர்ன்றதெல்லாம் டிஃபைன் பண்றோம். அப்படி எடுத்துட்டா அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் கைனெடிக் எனர்ஜி வச்சுக்கோ. நான் பின்னுக்கு டீட்டெயிலா கதைப்பா. இப்ப பேசிக் அந்த கன்செப்ட் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காண்டி சின்னதா சொல்றேன். பட் இதெல்லாம் டீட்டெயிலா கதைப்பண்ணாங்க. இப்ப இந்த ஏர் மாலிக்யூல்ஸ் டிஃபைன் பண்ணப்படுதுன்னா அந்த ஏர் மாலிக்யூல்ஸ் கைனெடிக் எனர்ஜி இருக்குன்னா அவரேஜ் கைனெடிக் எனர்ஜியை வச்சுதான் இந்த டெம்பரேச்சர் டிஃபைன் பண்ணப்படுது. அப்ப ஏர் மாலிக்யூல்ஸ் அவரேஜ் டெம்பரேச்சர் அவரேஜ் கைனெடிக் எனர்ஜி அப்படின்னா என்ன ஏர் மாலிக்யூல்ஸுக்கு கைனெடிக் எனர்ஜி கூடவும் இருக்குது குறையவும் இருக்குது. அப்ப அவரேஜ வச்சு தானே செய்யறோம். அப்ப கைனெடிக் எனர்ஜி கூடினவருக்கு டெம்பரேச்சர் கூட அவர்கிட்ட கூட எனர்ஜி இருக்குது. டெம்பரேச்சர் கூட அவர்கிட்ட கூட எனர்ஜி இருக்குது. ஏர் மாலிக்யூல்ஸ் குறைஞ்ச எனர்ஜி உடையவையும் இருக்கணும். அப்ப அந்த ஹை எனர்ஜியுடைய பார்ட்டிகள் வந்தா என்ன செய்யும்? ஹை எனர்ஜியுடைய பார்ட்டிகள் வந்தா இதுக்கு ஹீட்டை கொடுத்துட்டு போகும். பட் ரெண்டு தேடி அப்ப இங்க என்ன இருக்குது ஒரு ஹீட் கெயின் ஒன்று இருக்குது. அதே நேரம் இதுல இருந்து லோ எனர்ஜியுடைய பார்ட்டிகள் வந்து அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். At the same time, இது நடக்கும். அவர் ஹீட் லாஸ் பண்ணினா இன்னொன்று ஹீட் எடுத்து கொண்டு போயிருவேன். இவர் ஹீட் எடுக்க கொடுத்த டெம்பரேச்சர் கூட இவர் எடுத்து கொண்டு போயிடும். அப்ப அங்க ஹீட் லாஸும் இருக்கும் ஹீட் கெயினும் இருக்கும் சேம் டைம். சோ டெம்பரேச்சர் என்ன செய்யாது மாறும். அது தொடர்ந்து கான்ஸ்டன்டா இருக்கு. அப்ப ரெண்டு பாடி சேம் டெம்பரேச்சர்ல இருக்கேக்குள்ளையும் ஹீட் லாஸும் ஹீட் கெயினும் நடக்கலாம். ஓகே தேர் மே பி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பட் ஆல்வேஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குமான்னு கேட்டா பட் தேர் மே பி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்ப இது தெர்மல் ஈக்விலிபியத்துல இருக்கு. இந்த வசனங்கள் தெரிஞ்சிருக்கணும். இதை வச்சுதான் எங்களுக்கு ஹீட்ல ஸ்டேட்மெண்ட் க்வெஸ்சன் வரைய எங்களுக்கு அதை நாங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே அப்ப இங்க ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது கட்டாயம் நடக்கலாம் இருக்கலாம். அப்ப இட்ஸ் மேபி தேர் மே பி எ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரைட். சோ தெர்மல் ஈக்விலிபியத்துல நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஜீரோ. ஓகே நீங்க உள்ளுக்கு வந்தது இவருடைய கெயின் இவருடைய லாஸ்க்கு ஈக்குவல். அப்ப தேர் இஸ் நோ நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே தானே. அப்படி என்றா அந்த ரெண்டு கோடியும் தெர்மல் ஈக்விலிபியத்துல இருக்கு. அப்ப இதுதான் பேசிக். நாங்கள் இதை ஒன்று ஞாபகத்துக்கு வருவோம். நாங்கள் இந்த சோ இந்த பிசிக்கல் குவாலிட்டிஸ இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்குமே. சோ இது வந்து புதுசன்ற படியா. சோ அங்கால போக போக நாங்கள் கால்குலேஷன் தான் கூட கால்குலேஷன் தான் வந்து கொள்ளும். அந்த பெஸ் கொஞ்சம் கிளாஸ் மட்டும் நாங்கள் தியரியா போகும். சோ போர் அடிக்காது லைட்டா நாங்க இன்ட்ரெஸ்டா பார்த்து கொண்டு போனோம்டா இன்ட்ரெஸ்டா இருக்கும். எந்த சிக்கலும் இல்ல. சோ இது வரைக்கும் கிளியர் அப்படின்னு நம்புறேன். இப்ப தெர்மல் ஈக்விலிபியம் இப்ப இந்த தெர்மல் ஈக்விலிபியம் இல்ல அப்ப தெர்மல் ஈக்விலிபியத்தை எடுத்துக்கணும். ரெண்டு சிஸ்டத்தை எடுக்கலாம். இந்த ரெண்டு சிஸ்டமும் தெர்மல் கண்டக்ட்ல இருக்குது. அப்படி தெர்மல் கண்டக்ட்ல இருக்கேக்குள்ள எனது நெட் ஹீட் ஃப்ளோ அல்லது நெட் ஹீட் ட்ரான்ஸ்பர் ஒன்று இல்லை என்றால் இந்த ரெண்டு கொடியும் தெர்மல் ஈக்விலிபியத்துல இருக்குது அப்படின்னு. ஓகே தானே. அப்ப நாங்க தந்திருக்கேன்
when two bodies are thermal contact and there is not net flow of heat, they are said to be in thermal equilibrium. Net heat flow on the landal, that's thermal equilibrium. If thermal equilibrium is a condition, in the thermal equilibrium is a condition. In the condition, இது ரெண்டும் same temperature ல இது ஓகே இப்ப இஞ்சு பாருங்க அப்ப நீங்க ரெண்டு இத இருக்கு சிஸ்டம் அடிக்கிறது அப்படின்னு சொன்னா ரெண்டு ஒளியும் கேஸ் எடுத்துக்கொள்ள இதுலயும் ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கிறேன் இது வி ஒளியும் எடுத்துருக்கு இது பி ஒளியும் எடுத்துருக்கு இதுக்குள்ள இருக்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸ் இதுக்கு இருக்கிற நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து டூ அது ஒளியும் கூடுது ஒளியும் கூடுக்குள்ள நம்பர் ஆஃப் மொலிகூல்ஸ் கூட எடுத்துக்க இப்ப என்ன சொல்லுங்க இதுல இருக்கிற இப்ப ஆல்ரெடி நான் ஒரு இது சொல்லிட்டேன் எங்களுக்கு அந்த மொலிகூல்ஸ் கைனடிக் எனர்ஜி தான் அது இந்த டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுவோம் நாங்க டெம்பரேச்சரை எப்படி டிஃபைன் பண்றோம் கைனடிக் எனர்ஜியை வச்சு டிஃபைன் பண்றோம்னு சொன்னது எனர்ஜி கூட இருக்கிறதால அங்க எனர்ஜி கூடவா இருக்கு ஓகேயா இப்ப இது ரெண்டையும் நான் தெர்மல் கண்டக்ட்ல வச்சா இது தெர்மல் ஈக்விலிபியத்துல இருக்குமா இல்லையா சோ ரெண்டுமே சேம் டெம்பரேச்சர்ல இருக்கு அப்ப ஒவ்வொரு மொலிகூல்ஸ் கைனடிக் எனர்ஜி சேம் பட் டோட்டல் எனர்ஜின்றது இவருடைய இவருக்கு கூட இப்ப இது டோட்டல் எனர்ஜி இதுக்கு கூட ஆனா சேம் டெம்பரேச்சர் அப்ப இதுல தெர்மல் கண்டக்ட்ல இருக்குமா இல்லையா எங்களுக்கு டெம்பரேச்சர் இம்பார்ட்டன்ட் இப்ப இவர் இவருக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு எனர்ஜி இருக்கு அப்ப எனர்ஜி கூட கூட இருக்கிறத வச்சுக்கொண்டு ஹீட் ஃப்ளோ இருக்காரு இவருக்கு கூட எனர்ஜி இருக்குன்றதுக்காக நீங்க ஹீட் ஃப்ளோ இருக்குமோன்னு கேட்டீங்க அப்ப தெர்மல் ஈக்குவிலிபியத்துல இருக்கக்குள்ள ரெண்டு சிஸ்டத்துல எனர்ஜி ஈக்குவலா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கு ஓகே அது வந்து எந்த விதத்திலையும் தெர்மல் ஈக்குவிலிபியத்தை டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை அப்ப எங்களுக்கு டெம்பரேச்சர் ஈக்குவலா இருந்தால் அது தெர்மல் ஈக்குவிலிபியத்துல இருக்கு அது இந்த எனர்ஜியை பத்தி எங்களுக்கு கவலை எனர்ஜி கூடவும் இருக்கலாம் சேமாயும் இருக்கலாம் அப்ப கண்டிஷன் என்ன தெர்மல் ஈக்குவிலிபியத்துக்கு டெம்பரேச்சர் ஈக்குவலா இருக்கு இதுதான் தெர்மல் ஈக்குவிலிபியம்